गुड मॉर्निंग टू ऑल व्यूअर्स, दिस इज रामस्वामी फ्रॉम कुंभकोणम। इनकी சின்ன வெங்காய வெத்த குழம்பு எல்லாரும் ஆத்திரம் பண்ணுறது தான். சின்ன வெங்காய வெத்த குழம்பு, சின்ன வெங்காயம் கொஞ்சம் வாங்கி அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் சொல்கிறேன். நல்லா மண் போக அலம்பிட்டு நல்லா உரித்து முழுசாக அப்படி வச்சுக்கணும். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு, கடுகு கொஞ்சம் எடுத்துக்கணும், பெருங்காயம் கொஞ்சம் தாளிக்க, கடுகு பெருங்காயம் கொஞ்சோண்டு கடல, ஒரு நாலு கடலைப்பருப்பும் ரெண்டு வெந்தயம். வெந்தயம் ரொம்ப போட்டால் கசக்கும். இப்போ முன்னெல்லாம் வெந்தய குழம்புன்னு தான் சொல்லுவாள் வெத்த குழம்பை. ரெண்டு வெந்தய விதை, புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு தேவையான அளவு புளி எடுத்துட்டு, இந்த தேவையான அளவு ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்துட்டு அதை நல்லா என்ன பண்ணணும், ஊற வச்சிடணும். நல்லா ஊற வச்சு நல்லா கரைச்சி அதை எக்ஸ்ட்ராக்டாக எடுத்துக்கணும். புளியை வச்சுக்கணும், எடுத்து வச்சுட்டுணும். அதுக்கு தேவையான அளவு ஒரு ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி, சாம்பார் பொடி அது தாளிக்கிறதுக்கும் மேலே ஊற்றுறதுக்கும் கொஞ்சம் ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய், பியூர் நல்லெண்ணெய் இருந்தால் ரொம்ப நல்லது. உப்பு தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை கொஞ்சம் தாளிக்க, கொஞ்சோண்டு ஒரு சின்ன ஒரு 10 கிராம் 15 கிராம் இருக்கிற ஒரு வெள்ளை கட்டி கடிச்சிட்டு போகணும். இப்போ என்ன பண்ணணும், நம்ம அடுப்பில் வாணலியை போட்டு பெருங்காயத்தை போட்டு நல்லா நம்ம பொரிக்கணும். பெருங்காயம் நல்லா பொரியணும், பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு போட்டுக்கலாம். பெருங்காயம் எல்லாம் பொரிஞ்சிக்கிறப்புறம் அதில் இந்த கடுகை தூக்கி போடணும். கடுகை போட்டு கடுகு கொஞ்சம் வெடிக்கணும். கடுகு வெடித்ததுக்கப்புறம் இந்த கடலைப்பருப்பையும் இந்த கருவேப்பிலை இந்த ரெண்டு வெந்தயம் எல்லாத்தையும் அதில் போட்டுடணும். கடுகு வெடித்ததுக்கப்புறம் நல்லா போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும், இந்த காரப்பொடி எடுத்துக்கிட்டு பண்ணணும். இந்த காரப்பொடியும் அதில் அந்த எண்ணெயிலேயே போட்டுடணும். காரப்பொடியும் எண்ணெயில் போட்டுட்டோம்னா கொஞ்சம் அந்த காரப்பொடி போடும்போது என்னாகும், அந்த காரப்பொடி கொஞ்சம் நல்லா எண்ணெயில் பொரியறதுனால பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பையும் அதில் சேர்த்துக்கணும் இந்த குழம்புக்கு. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம லேசாக ஒரு பெரட்டை பெரட்டிட்டு இதில் இந்த புளி தண்ணி கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோமே அதை இதில் ஊற்றிடணும். இதில் நல்லா கலத்து ஊற்றணும். இப்போ இந்த வெங்காயம் வந்து இந்த வெங்காயத்தை நான் முதல்ல சொன்னபோது இந்த தாளிச்சு கொட்டி இந்த மிளகா பொடியும் போட்டு இதில் வதக்கிட்டு புளியை கரைச்சி ஊற்றிட்டேன். அதுலேயே வெங்காயத்தை போட்டால் சரியாக வதங்காதுங்கிறதுனால முதல்லையே போட்டு மிளகா பொடி போடுறதுக்கு முன்னாடி போட்டுட்டும் அதுலேயே வதக்கலாம். இதை நான் தனியாக கொஞ்சம் ஒரு சட்டியில் நல்லா போட்டு வெங்காயத்தை நல்லா நல்லெண்ணெயை கொஞ்சம் ஊற்று நல்லா ஒட்டை வதக்கி இந்த கொதிக்கிற இந்த புளி எக்ஸ்ட்ராக்டில் இந்த கலவையில் இதை ஊற்றிட்டேன். நல்லா ஊற்றுறேன். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, இது நல்லா மோர் தேன் 15 மினிட்ஸ் நல்லா சுண்ட கொதிக்கணும். இது முதல்ல நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ இதேமாரி நல்லா இந்த வெங்காயம் போட்டு புளி கரைச்சி விட்டு தாளித்து கொட்டினது நல்லா எவ்வளோ கடவு நல்லா கொதித்து வெந்து சுண்டுறதோ அவ்வளோ கடவு நல்லா இருக்கும். இதை வந்து பெரும்பாலும் என்ன பண்ணுவோம்னா, நம்ம இதெல்லாம் வெறுமனை அப்படியே வெறும்னா இந்த வெத்த குழம்பு வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் வெத்த குழம்பை பண்ணுறது இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படணுங்கிறதுக்காக ஒரே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்து அதில் ஒரு கரண்டி ஜலம் எடுத்து அதில் நல்லா கரைச்சி சுற்றி இப்படி இந்த குழம்புல இந்த வெத்த குழம்பு வெங்காயம் வெத்த குழம்புல சுற்றி கரண்டி பச்சை அப்படிங்குவா இது அரிசி மாவை நல்லா கரைச்சி அதில் இந்த இதில் கொதிக்கிற கலவையில் கொட்டிடணும். இந்த 10 கிராம்லேருந்து 15 கிராம் சொன்ன ஒரு வெள்ளை கட்டி அது ரொம்ப அந்த காரத்தை தூக்கியும் காமிக்காது. உப்பு புளி காரம்லாம் எல்லாம் கொஞ்சம் நியூட்ரல் பண்ணி ரொம்ப நல்லா காமிக்கும். இதை பண்ணணும். கொஞ்சம் தேவைப்பட்டால் இன்னும் ஒரு ட்ராப் அந்த கொதிச்சுட்டு கரிச்சியாக ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் அது மேலே கொதிக்கிறது இதில் கொடுத்துடணும். பச்சை எண்ணெய் இருந்தால் இதுவாக இருக்கும். ஒரு கொஞ்சம் அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க விட்டுட்டோம்னு வச்சுக்கோ, ஒரு 10 நிமிஷம் நல்லா அருமையான சின்ன வெங்காயம் வத்த குழம்பு ரெடி. இதை வந்து இந்த வத்த குழம்பு டெய்லி நம்ம சாம்பாரே வச்சு சாப்பிட்றதுனால ஒரு நாளைக்கு நடுவில் மாற்றி இதுமாரி பண்ணுவோம். ஆற்றுலாம் பண்ணுறது தான் எல்லோரும் செய்கிறது தான் வழக்கம். இந்த வெத்தாய குழம்பு நாலு கிழமை எது பார்த்துட்டு என்றைக்கு சேர்த்துக்கலாமோ அன்றைக்கி வெங்காயத்தை சேர்த்து
காய வத்து கொழம்பு சாதமாக சாப்பிட்லாம், எல்லாத்துக்குமே சைடில் இதுமாரி தொட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் பண்ணுறது தான் புதுசு, ஒன்றும் இல்லை. வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்கள் சஜஷனை சொல்லுங்கள். வெங்காயத்தை என்ன பண்ணுவாள், அந்த மிளகாப்பொடியை போடாமல், சில பேர் மிளகாப்பொடி தனியாக புளியை கரைச்சி விட்டு போடுவார், நான் எண்ணெயில் போட்டு கொஞ்சம் பிரட்டி விட்றேன்னா, அதனால தான் வெங்காயத்தை போடல. வெங்காயத்தை போட்டு ரொம்ப தீண்டி கமரல் வரும், தனியாக வதக்கி போட்டிருக்கேன். முதல்லையே வெங்காயத்தை வதக்கினுட்டு அதுக்கப்புறம் மிளகாப்பொடி போட்டு ஒரு பெரட்டை பெரட்டி புளியை கரைச்சும் விடலாம். ரொம்ப இது சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சமாக உச்சிண்டாலே போகிறோம். இது நம்ம எல்லாத்துலேயும் தொட்டு தொட்டு பண்ணுறது தான். புளி குழம்பும் சில பேர் நம்மளாம் வத்த குழம்பும் வெங்காயம் வத்த குழம்பு சின்ன ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கு சின்ன வெங்காயம் பல சத்துக்கள் இருக்குது அதில், அதை நான் விவரிக்க தேவையில்லை, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். எல்லோரும் பார்த்துட்டு உங்கள் சஜஷனையும் சொல்லுங்கோ, இது லைக் பண்ணுங்கோ, எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கோ. நிறை குறைகள் இருந்தாலும் எல்லோரும் சொல்லுங்கோ. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். ராமசாமி ஃப்ரம் கும்பகோணம். தேங்க்யூ. சி யூ ஆல்.